வெல்கம் டு ஸ்வீட்டி கிச்சன் பதக்குடி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெண்டு ரெசிபிஸ் பற்றி பார்க்க போகிறோம். சுரும்பு பாறை ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ப்ரான் கிரேவி. எப்படி ஈஸியான மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சுரும்பு பாறை மீனை கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணிக்கோங்க. மசாலா சால்ட்லாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது. ரெண்டு தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஆட் பண்ணுறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அரை டேபிள் ஸ்பூன் கோரிண்டர் பவுடர் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா மீனில் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணிவிட்டு அதையும் இது மேலே ஆட் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் பேனில் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சி. ஃபிஷ் எடுத்து இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலையோடு இந்த ஃபிஷ் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸ்மெல் நல்லாயிருக்கு. ஃபிஷ் ஃப்ரை எல்லோருக்குமே தெரியும். இந்த வீடியோ பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம டொமேட்டோ சாஸ் மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். நீங்கள் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் சைடு ஃப்ரை ஆகிடுச்சி, இன்னொரு சைடு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது கட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை பார்க்கும்போது முழுசாக இருக்க மாதிரி ஒரு அழகாகவும் இருக்கும். சால்ட் அண்ட் மசாலாலாம் நல்லா ஆட் ஆகி டேஸ்ட்டாகவும் இருக்கும். கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் கலர் சேஞ்ச் ஆகாமல் ஒரே லெவலில் இருக்கும். நான் ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். ஃபிஷ் ஃப்ரை ஆகிடுச்சி. இப்போ ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. உடையாமல் அப்படியே எடுத்தாச்சு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ப்ரான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ப்ரான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன்.
oil heat ஆனதும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு ஆட் பண்றேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணிட்டு அதை ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்றேன் தேவையான அளவு salt ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்றேன் One tablespoon இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு நல்லா mix One tablespoon chili powder add panra. Add panit and la mix panra. Quarter teaspoon coriander powder add panra. Kothamalli thool. Adhai add panit and la mix panra. Quarter teaspoon manjal thool add panra. Add பண்ணிட்டு நல்லா mix பண்றேன் wash பண்ணி வச்சிருக்க prawn அதல add பண்றேன் add பண்ணிட்டு நல்லா mix பண்றேன் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு அதையும் add பண்ணிட்டு mix பண்றேன் cook ஆகாக prawn ல இருந்து water வரும் தேவைப்பட்டால் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ப்ரான் குக்க ஆயிட்டு இருக்கு இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா ஈஸியா குக்க பண்ணிரலாம் மிஸ் பண்ணாம பாருங்க இந்த கிரேவி பரோட்டா சப்பாத்திக்கு கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதே மெத்தட்ல ஃப்ரைம் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெசிபிஸ் செய்யலாம் வாட்டர் நல்லா ட்ரை ஆகிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரை ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி சிக்கன்லயும் பண்ணலாம் ஆனா மசாலாஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பாருங்க prawn cook ஆயிடுச்சு ஓபன் பண்ண போறேன் wow smell சூப்பரா இருக்கு பாக்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் இதல ஆட் பண்ணிருக்கதனால smell ரொம்ப நல்லா இருக்கு இப்படி mix பண்ணிட்டு பார்த்தா gravy ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வாட்டர் ட்ரை ஆகட்டும் 2 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட prawn கிரேவி ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது என்ன விவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபீட்பேக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்